சாமி எப்படி பேசும் உண்மையான நிகழ்வு நம்ம சாமி நம்மளை காக்கிறதுக்கு நம்ம கூட எப்படி பேசோம் எப்படி பேசிச்சோம் பேசிச்சு அப்படின்னு அன்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மையான நிகழ்வுங்க இது போன்ற நிகழ்வுகளை அப்போ பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம தெய்வம் நம்மளை அணுதினமும் ஒவ்வொரு நொடியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருது அதனுடைய பார்வை நமக்கு கிடைச்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு சாமியாடி அதே சமயம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க குலசாமி மேலே நல்ல ஒரு அக்கறையை அன்பு கொண்டவங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு கனவு வருது எது மாதிரி கனவு வருது அப்படின்னா அவர் ஒரு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அவர் அவர் அவரை அறியாமையே அவர் வந்து அவர் உடம்புல இருந்து அவர் இந்த மலம் கழிக்கார் மனம் மலம் கழிக்கிறார் அதாவது இந்த எப்படி சொல்றது அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அவர் போய் அவர் உடம்புல இருந்து இருக்கிற அந்த மலமானது நம்ம எப்படி வெளியே போகிறோம் கழிவறை எப்படி போய் நான் இப்போ இருப்போமோ அதே மாதிரி அவருக்கு அந்த கனவு தெரியுது அவருக்கு ரொம்ப உள்ளிங்க போறார் அசிங்கப்படுறார் ஐயோ நமக்கு இப்படி கனவுல தெரியுது பொதுவா இது மாதிரி கனவுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடம்பு உடல்நிலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்ம உடல்நல குறைபாடு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம காட்டி கொடுக்கோம் அதாவது இந்த மலம் அதே சமயம் இந்த மலத்தை தொடுற மாதிரி நாமளே நம்ம மலம் கழிக்கிற மாதிரி இல்லை மலம் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மனித மலம் அதே சமயம் இது போன்ற கழிவுகள் இது மாதிரியான நாம் இந்த இது மாதிரி பேசக்கூட கூச்ச இதை ஏன் நான் வந்து கூச்சம் இல்லாம இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படிலாம் புத்தம் அதாவது வெளிப்படையாக பேசினா தான் எல்லாத்துக்குமே புரியும் இது போன்ற கனவுகள் தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து நம்மளை எப்படி நாம் பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிறதுனால இதை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இது போன்று மலங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு உடல் குறைபாடுகள் கண்டிப்பாக வரும் அது சாமியை அடிக்கி கண்டிப்பாக வரும் ஏதோ ஒரு வழியில ஒரு பிரச்சனை வரப்போதப்பா உடம்பு உன்னுடைய உடல் நலனுக்கு பிரச்சனை வரப்போது அதுலேருந்து நீ காத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி நம்மளை காக்கும் ஏன் அப்படின்னா குலதெய்வம் இருக்குன்னா அந்த குலதெய்வத்தை சமக்கிற வாகனம் நான் நான் நல்லா இருந்தால் தான் என் குலசாமி நான் காற்று கொண்டு செலுத்த முடியும் அப்போ அந்த சாமி என் வாகனத்தை நான் சரியாக நான் காற்று டேய் பாரு உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இது வரப்போது இது இப்படி இருக்குது இதை நீ சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் அதனால தான் இப்படி ஒரு கனவு சரி அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு அது மாதிரி அந்த கனவு வருது அவரே போய் அவர் மலம் கழிக்கிற மாதிரி ஒரு கனவு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு இரவு நேரம் இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாரு இது போன்ற கனவுகள் தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணணும் உடனுக்கு உடனே எந்திரிச்சு ஒரு எலும்பு எடுத்து நம்மளை நாமே சுற்றி வெளியே மிதிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம நம்மளை சாடாது நமக்கு பிரச்சனை வராது நம்ம உடம்பு நல்லா சரியாயிடும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த நேரத்தில் நாம் எந்திரிச்சோம்னா நமக்கு வீட்டில் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லோரும் அவங்களுடைய தூக்கம் கிறோம் எல்லாரும் பயந்துக்குவாங்க ஆனால் அவ நமக்கு தெரியும் இது மாதிரி இது தெரிஞ்சுன்னா நம்ம உடம்பு பிரச்சனைகள் வருவோங்கிறது நமக்கு தெரியும் அதனால் என்ன இப்போதைக்கு எந்திரிக்க வேணாம் நம்ம காலையில் கூட எந்திரிச்சு நம்ம ஒரு எலுமிச்சம்பளத்தை கூட நம்ம சுற்றிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அசால்ட்டாக மறுபடியும் தூங்க போகிறார் அப்போ அந்த சாமிக்கு கோவம் வருது எப்படி கோவம் வருது ஏய் நான் உனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அதனால் உன்னுடைய உடம்பு இப்படி சரியில்லாமல் போக போகுதுன்னு நான் உனக்கு காட்டுறேன் உனக்கு அங்கே அடையாளத்தோடு உன்னுடைய உன்னுடைய உடலையும் உன்னுடைய உடம்பு கடி கழுவியை வச்சுமே நான் இப்படி சொல்கிறேன் ஆனால் நீ உடனுக்குடனே எந்திரிச்சு அதை நீ சரி பண்ணாமல் மறுபடியும் நீ படுக்கிறியாப்பா இது சரியில்லை அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் மறுபடியும் என் பிள்ளைய நான் எப்படியாவது நான் காப்பாற்றி ஆகணும் அந்த இருந்து உடம்பு அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீட்டு ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தெய்வம் என்ன பண்ணா மறுபடியும் பயங்கரமாக கோவப்படுது கோவப்பட்டு அவர் படுத்திருக்கார்ல படுத்துருக்கிறவரு படுத்திருக்கிறவரு உண்மையிலே படுத்துருக்கிறோம் நறுக்குன்னு அவருடைய நாக்கை கடிக்கிறார் இப்போ அதாவது அந்த கனவு தெரியுது அந்த கனவு தெரிஞ்சு இல்லை நம்ம இப்போ எந்திரிச்சா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சங்கடப்படுவாங்க அப்புறம் தூங்க மாட்டாங்க நடுராத்திரி ஆயிடுச்சு நம்ம காலையில் சுற்றிக்கிடுவோம் இது நம்ம உடம்பு பிரச்சனை இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அந்த கனவு தெரியும் இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் சரி நம்ம காலையில் சுற்றுக்குருவோம் படுத்தவரையும் ஏன் அந்த அளவு வேகமாக உக்கரமாக அவருடைய உடல்நிலையை அந்த இடத்துல பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியுது ஆனால் அவருக்கு தெரியல அப்போ என்ன அது அந்த இடத்துல அந்த சாமி கோபமாக உண்மையிலே வந்து உண்மையிலே நேரில் அவர் படுத்திருக்கவரு நறுக்குன்னு அவருடைய நாக்கை கடிச்சிக்கிறார் கடிச்சிக்கிட்டு வழி தாங்க முடியல வேகமாக எந்திரிக்கிறார் எந்திரிச்சோரி அவர் புரிஞ்சு வச்சு அத்தே இது நம்ம சாமி கோபத்தை நம்ம மேலே காட்டி விட்டுருச்சப்பா நமக்கு நான் உனக்கு இதை உன்னை செஞ்சேன் ஏண்டா ஏய் உனக்கு என் பிள்ள உனக்கு நான் நடக்கிற விஷயங்களை வச்சு உன்னை காத்து நிற்கணும் உன்னைய நான் சுதாரிக்கணும் ஏன் வாகனம் உன்னைய நான் ஆரோக்கியமாக நான் எழுப்பி உன்னைய கொண்டு வரணும் உன்னை நான் கரை சேர்க்கணும்னு நான் நினச்சி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நின்று அதை எதிர்த்து நான் சண்டை போட்டு உனக்கு இது போன்ற விஷயங்களை நான் காட்டி கொடுக்குறேன் உன்னைய பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறதையும் நீ மீறி நீ மறந்து இது மாதிரி நீ ஓய் அதை உதாசீனப்படுத்திட்டு நீ தூங்குறியாப்பா இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி நறுக்குன்னு அந்த நாக்கை கடிச்சு வச்சனுமே அப்போ அவருக்கு புரிய வருது புரிய வந்தி அத்தை நம்ம சாமி கோபமாக இருக்குது அது முன்னாடி காட்டுனது அதாவது அந்த முன்னாடி காட்டுனா ஒரு கண் அசந்து ஒரு நிமிடம் தாங்க ஒரு ஒரு நிமிடத்தில் அது நடக்குது ஏன்னா ஒரு ஒரு வினைக்கு எதிர்வினை கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் சொல்லுக்கு எதிர் சொல் உடனே விழுகணும் அப்பத்தான் அது வந்து அநீதியின் பக்கம் இருந்தால் நீதியின் பக்கம் விழுகணும் சத்தியத்தின் பக்கம் விழுகணும் அப்ப அந்த நேர்மையின் பக்கம் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்து அதுல வர்ற வினைகளை உடனே உடனே சரி பண்ணணும் அது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஆனா கூட நம்மளை தாக்கிற அது பாதிச்சிடும் அப்ப நம்ம உடல் உடல்நிலை சரி இல்லாம நம்மளை ஆக்கிரம் அதுல இருந்து மீண்டு வர முடியாது அப்ப அது ஏன் அந்த இடத்துல தெய்வம் மறுபடியும் ஒரு கோவக்குரிய காட்டி அவருக்கு நீ நாக்க கடிக்கி வச்சுச்சு அப்படின்னா நீ உடனே எந்திரி அதை நீ சரி பண்ணு போ உளுப்பு உளுப்பி எழுப்பி நீ போ அப்படின்னு அவர் என்ன பண்றாரு தே நம்ம சாமி கோவக்குரி இப்போ நம்ம காட்டின கனவு சரியில்லாத கனவு நாம் ஆனால் நம்ம படுத்தோம் நம்ம சாமி உடல் நம்ம சாமி இதை சரி பண்ண சொல்லுதுன்னு உடனே அவர் மேலே இருந்த சாமி அவர் மேலே நின்று பரிபூரணம் நம்ம பேசணும் உடனே இட உடனே அவர் எழுந்திரிச்சு வேகமாக போய் ஒரு மூணு எலுமிச்சம்ளை தடுத்து கர 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 கரனு அவர் உடம்பை உலப்பக்கம் ஏழு சுற்று இடப்பக்கம் ஏழு சுற்றி சுற்றி வெளியே போய் எல்லா உச்சத்தில் நறுக்கு 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 நறுக்குன்னு மூணு எலுமிச்சம்மளையும் வச்சு பூமியில் புதைச்சி விட்டு மிதித்து நசுக்கி விட்டு கையால் கழுவிட்டு உள்ளே வந்து நல்லா அவருடைய சாமி நினச்சி நெத்தி நிறைய அப்படியே நேற்று அது விபூதியையும் விபூதியை எடுத்து குங்குமத்தையும் எடுத்து நல்லா பூசிட்டு வந்து ஜம்முன்னு மணக்க மணக்க தூங்குறார் அதாவதுங்க சாமி இந்த இடத்துல அவர்கிட்ட எப்படி பேசுது ஏ உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதப்பா உன் உடல்நிலையை தாக்க வருதப்பா உன்னை முடக்க வருதப்பா நீ அதில் வந்து காத்துக்காது எதுவாகவும் இருக்கலாம் செய்வினையாகவும் இருக்கலாம் ஏவலாகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் வருது அது வந்தது உன்னை தாக்கிடுச்சுன்னா ஓ உடம்பு பலவீனம் ஆயிரும்டா என் வாகனம் நீ கலங்கி நிற்படா அதனால் உனக்கு நான் நான் காட்டுறேன் இங்கே பாரு நீயே போய் நாலு பேர் இருக்கிற சபையில் நீயே போய் உன்னுடைய மலம் குழந்த மலம் கழிச்சா அது எப்படி சொல்கிறது அப்படின்னா உடம்புல புது 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 புதுன்னு உடம்புல இருக்க மலமெல்லாம் வெளியே வந்தால் எப்படி இருக்கும் தண்ணீரை விட அது மாதிரி அவருக்கு காட்டுது இது மாதிரி உனக்கு வெள்ள வெ தெல்ல தெளிவாக உனக்கு நான் இதை காட்டுறேடா இவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு விரதம் பண்ணி உடனே எந்திரியப்பா உ சரி பண்ணப்பா இதை நீ சரி பண்ணப்பா தெய்வ கனியை எடுப்பா எடுத்து உன் மேலே உன்னை சாடி விரதம் எடுத்து அடியப்பா அப்படின்னு அந்த சாமி காட்டுன்னு அந்த கனவை அவர் இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லாம் படுத்துருக்காங்கன்னு அதை உதாசீனப்படுத்தி இல்லை காலையில் சுற்றிக்கிறோம்னு சொன்ன உடனே அந்த சாமிக்கு கோவம் வந்துச்சு வந்தீங்களா கோவம் வந்து எப்படி அவரை எழுப்பிச்சு வருங்க படுத்திருந்தவரை நறுக்குன்னு நாக்கை கடிக்க வச்சு வலியோட வந்துருச்சு ஏடா வே அந்த அதனுடைய வீரியம் தெரியாமல் நீ இப்படி இருக்கியாப்பா எந்திரிப்பா அப்படின்னு மறுபடியும் அந்த நாக்க ஒரு கடியை கடிக்க வச்சு அவரை எழுப்பி அந்த அழகா அந்த எலுமிச்சங்கின சுத்தி அவரை காத்து நின்னுச்சில இதாங்க நம்ம சாமி நம்மளை இப்படிதாங்க காக்கும் விடாதுங்க மன விடாதீங்க உங்க தெய்வத்தை ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நம்மளை காக்கணும் நம்ம சாமி நின்றுச்சுன்னா நாம சாமியே வேணாம் அப்படி நம்ம உதறி போனாலும் நம்ம கூட வந்து ஏன்னா சத்தியத்தின் பக்கம் நீதியில் நிற்க நிற்கிற பிள்ளைகளை எப்பயுமே தெய்வம் கூட நிற்கு கூட நிற்குங்க விடவே விடாது உண்மையும் நேர்மையுமா சாமி இருக்குன்னு நம்புகிற சனங்களுக்கு தெரியுங்க அது மற்றவங்களுக்கு தெரியாது தெய்வத்தோட வழியையும் வேதனையும் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது தெய்வத்தோட நிலைப்பாடு இதுதான் தெய்வத்தோட எதிர்பார்ப்பு இதுதான் தெய்வத்துக்கு இதுதான் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியுங்க மற்றவங்களுக்கு தெரியாது தெய்வத்தை நினச்சி நினச்சி நாளும் மன உருகி கண்ணீரால தன்னுடைய தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட வழிகளை கழுவுற மக்களுக்கு தெரியுங்க வேற யாருக்கும் தெரியாது அதுபோன்ற அன்பர்களுக்கு சொல்கிற உன் சாமி எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் கொடுக்கலனால நீ பரவாயில்லடா உன்னை நான் காத்து நிற்பண்டான்னு வர்ற அந்த சாமியை குலசாமியை கைவிட்ட கூடாதுங்க அந்த இடத்துல அவர் அந்த தெய்வத்துக்காக நிற்கிறாரு அந்த தெய்வத்துக்காக அந்த உடன் தெய்வத்துக்காக ஆதியில் தன்னுடைய அந்த முன்னோர்கள் அவங்களுடைய அந்த வழிவடுவாடாக இருக்கிற அந்த தெய்வத்தை நாம் மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும் சக்தி பேசணும் மக்களை காத்து நிற்கணும் இது போன்ற இருந்து எல்லா சரத்தையும் காத்து நிற்கணுங்கிற அந்த நிற்கிற அந்த மனுஷ அவரை காக்கணும்னு தெய்வம் இப்படி அழகாக அவருக்கு கண்ணில் காட்டி அவரே அதை சரியா அது செய்ய மறுத்தால அவருக்கு கோபத்தில் அவர் நாக்கை கடிக்க வச்சு எழுப்பி அந்த பிள்ளையை காற்று அழகாக போய் படுக்க வச்சு வார்த்தை அதுதாங்க சாமி அப்படித்தாங்க பேசுகிறோம் அப்படித்தான் பேசும் அதெல்லாம் எல்லாத்துக்கும் புரியாதுங்க இந்த பதிவை பார்க்குற உண்மையும் நேர்மையுமா தெய்வத்தை தாய் போல தாம் உள்ள போல உணர்கிற சனங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவை இதே மாதிரி உங்கள் சாமி உங்கள் கூட பேசுதா அந்த தெய்வத்தை கரம் பிடிச்சி உடனுக்குடனே அதை செஞ்சுக்குங்க ஏன்னா உங்கள் தெய்வம் உங்களை வழி காட்டுது அதை புரிஞ்சுக்குங்க உங்களை கஷ்டப்பட விடாது எப்படி நீங்கள் அந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி நாலு மடங்கு ஏழு மடங்கு உங்களை பற்றி சிந்திச்சு உங்கள் பக்கம் எட்டு திசையிலையும் நிற்குங்க ஒரு கை அடிச்சா ஒம்பது கையே அதை பார்த்து கைதட்டி ரசிக்குங்க கவலைப்படாதீங்க அந்த ஒரு கை உண்மையும் நேர்மையுமா இருந்துச்சு அப்படின்னா ஒம்பது கை கைதட்டி ரசிச்சாலாம் நாலஞ்சு கையாவது உங்கள் கையில் ஏற்பட்ட வலியை தடவி உங்க கூட வந்து நிற்குங்க சத்தியமான உண்மை சாமி இப்படித்தான் மக்கிட்ட பேசும் குலதெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிட்ட பேசும் அப்படிங்கிற உண்மை நிகழ்வை பகிர்ந்து கொண்டு தெய்வ நம்பிக்கையை விடாதீங்க காலத்துக்கு விடாதீங்க அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்